ಕಿತ್ತ ಕೊಡ್ತರಾದ. ಟ್ರೈನಿಂಗ್ ಆರಂಭಿಕಲ. ಹಿ ಇಸ್ ಮಿಸ್ಟರ್ ವಿಜಯ್. ಲೆಸನ್ ನಂಬರ್ ಟೂ, ರಿಮೆಂಬರ್ ಆಲ್ವೇಸ್, ತಲೆಗುಡಿಯ போது ஜாக்கிரதையா இருக்கணும், எதிலும் கவனமா இருக்கணும். Be alert and watchful. Try to understand. Softly. விஜய், நீ ஸ்பெஷல் பிரான்ச் ஃபைட்டர் இல்ல, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கூட இல்ல. உன் ரிவால்வர்ல குண்டு தீர்ற வரைக்கும் உன்னை எதிரிங்க சும்மா விட மாட்டாங்க, தொடர்ந்து சுட்டுகிட்டு இருப்பாங்க. நீ ஏமாந்தா செத்துடுவ, ஜாக்கிரத. டக் வா. கால். பதினைந்து நிமிஷம் உள்ள இருக்கணும். மூணு நிமிஷம் டைம் தர்றேன். கம் ஆன், ஹீட். பாரத், ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். பொறுமையை சோதிக்கிற பரீட்சை. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. கம் ஆன். கங்கராஜுலேஷன்ஸ் விஜய். இந்த குறைந்த நாட்கள் எங்க ட்ரைனிங்க முடித்துக் கொண்டவன் நீ ஒருத்தன் தான். இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு துணை நீயே. நமக்குள் தொடர்பு இருக்கதாக யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை. உன்னை கொல்றதுக்காக உனக்கு தெரியாம எதிரி ஒருவன் தக்க சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால உன் திறமையே உன் கவச்சம், சமயோஜித புத்தியே ஆயுதம், உழைப்பே துப்பாக்கி குண்டு. நீ உன்னையும் உன் நிழலையும் மட்டுமல்ல என்னையும் நம்ப கூடாது. பிளேனுக்கு டைம் ஆயிடுச்சு. இதோ ஏர் டிக்கெட். ஹோட்டல் ஸ்கை குளோவில் ரூம் நம்பர் 77ல நம்ம ஏஜென்ட் அனந்தராம இருக்காரு. அவரை கான்டாக்ட் செய், மற்ற விஷயங்களை சொல்வார். காரியம் முடிஞ்ச பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். வெல் செட் மை பாய். ஓ, மறந்துட்டேன், இந்த கையால ஒண்ணு செய்ய முடியாது. செய்தி சார். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
பாய். கேளுங்க, விமான நிலையத்தை தாண்டி இந்த விஜய் வெளியே வரக்கூடாது. அங்கே அவனை தீத்துருங்க. கோ. விஜய் ஸ்பீக்கிங். சீஃப் ஹியர், சீஃப் ஹியர். சார், இங்க நம்ம ஆபீசரை சுட்டுட்டாங்க, எந்த தடயமும் கிடைக்கல. ஐ அம் சாரி அபவுட் அவர் மேன். விஜய், அந்த அறையை சுத்தம் பண்ற வேலையை நான் கவனிச்சுக்கிறேன். உடனே நீ அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடு. ஓகே ஓகே சார். ஓவர். நம்ம உத்தியோகம் அப்படிப்பட்டதம்மா. சொந்த மகளான உன்னையே நம்ப மாட்டேன். நீ என்ன என்ன, நானே நம்ப மாட்டேன். இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. குட் மார்னிங் சார். ஸ்ரீதர், கம் இன்சைட். எஸ் சார். யூ ஆர் எ ஸ்ட்ரிக்ட் அண்ட் டியூட்டி கான்சியஸ் ஆபீசர் நினைச்சேன். பொறுப்பான அதிகாரியா கடமையை செய்வேன் நினைச்சேன். அக்கிரமக்காரர்களை பிடிக்காம ஏன் சும்மா மௌனமா இருக்க? எனக்கு கீழே வேலை செய்யறவங்க இப்படி அஜாக்கிரதை இருக்கும்போது நான் மட்டும் லா அண்ட் ஆர்டர் எப்படி காப்பாத்துறது சார்?
சொல்றதெல்லாம் என்ன பத்தி தானா? உன்ன பத்தி இல்ல, அந்த விஜயகுமார பத்தி. நம்ம விஜய பத்தியா? நம்ம விஜய், நம்ம விஜய். மிஸ்டர் ஸ்ரீதர், யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் சொந்த பந்தமே கிடையாது. தாய் தந்தையரானாலும் சரி, தன் பிள்ளையானாலும் சரி, குற்றம் செய்யறவங்களை தண்டிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, கடமை. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் உன்னை செலக்ட் செஞ்சது, ட்ரைனிங் தந்தது, சம்பளம் தந்து காப்பாத்துறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த விஜயகுமார் லா அபைடிங் சிட்டிசன் சார். நியாயத்துக்கு சட்டத்துக்கு விரோதமா எதையும் செய்ய மாட்டார். அப்படியே அவங்கிட்ட அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? அந்த விஜயகுமார் நேற்று ராத்திரி ஸ்கை க்ளோ ஹோட்டல் செய்த அக்கிரமத்தை பத்தி தெரியுமா? ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு. விஜயகுமார் தான் கொலைகள் காரணம் சந்தேகப்படுறேன். சந்தேகம்னு சொன்னேன். இட் இஸ் மை சஸ்பிஷன் ஒன்லி. நோபடி இஸ் கில்டி அன்லெஸ் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். ஐ நோ தட். போ, 24 ஹவர்ஸ் குள்ள அந்த விஜயகுமாரை முன்னால ப்ரொடியூஸ் பண்ணு. சார், ஏ விஜய் ரொம்ப, ஐ சே இட் இஸ் an order. Go and arrest him. Yes sir. மரியாதை இருக்கட்டும், முதல்ல இதை மறைக்காம சொல்லு. ஹோட்டல் ஸ்கை குளோல நீ ரூம் எடுத்து தங்கியிருந்த, அந்த ரூம்ல ரெண்டு சவங்கள் கிடைச்சது. அந்த கொலைக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சாரி மாமா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்கிட்ட இருந்து பதில் கிடைக்காது. ஏன், எதுக்காக கிடைக்காது? கிடைக்காது விஜய். நீ சொல்லாவிட்டாலும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும். டிபார்ட்மெண்ட்? உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. உங்ககிட்டயே இருக்கிற திருடனை பிடிச்சுக்க. பொய் சொல்றவன், கொலை பண்றவன், நீ எங்க டிபார்ட்மெண்ட் கொலை சொல்றியா? டிபார்ட்மெண்ட் இல்ல, அதுல இருக்கிற பெரிய மனுஷன் டிஎஸ்பி சோமசுந்தரத்தை. வாய மூடு. உன் வாய மூடிக்கிட்டு நான் சொல்றது கேடு. சோமசுந்தரமும் அப்பாவும் சிநேகிதர்கள், அதனால என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நாள் அருணா என்னை அறிமுகப்படுத்தும் போது என்னை யாருன்னே அவர் புரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, உன் கல்யாணத்துல கூட எங்களோட பழக்கம் இல்லாதவராட்டம், எந்த சம்பந்தமும் இல்லாதவராட்டம் நடந்துகிட்டார். இத வச்சு பார்க்கும்போது இந்த சோமசுந்தரன் டிஎஸ்பி சோமசுந்தரமான சந்தேகப்படுற. இந்த கதையெல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. மரியாதையா என்னோட வா, இல்லாவிட்டா உன் கையில விலங்கு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என்ன? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். யூ கான்ட். அவங்களை உடைச்ச மாதிரி ஒண்ணு உடைக்கல. என்ன, நீ என் சகோதரி புருஷ, அதனால விட்டுறேன். ஆனா உங்ககிட்ட தலைமுறைக்கு போய் நினைக்க வேண்டாம். டிஎஸ்பி ஸ்பீக்கிங். உங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சுபாஷ் நகர்ல வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்காரு. ஸ்ரீதர், அவர் அழைச்சிட்டு போவீங்களோ அப்படியே விட்டுருவீங்களோ உங்க இஷ்டம். குட் பை. ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஹலோ ஹலோ ஹலோ. சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி. எஸ் சார். ஹட். ஓ, ஸ்டாப் தட் பிளடி ஸ்னீசிங் அண்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ் சார். ஓகே சார். குளோ பை. ஃபாலோ மீ. இப்போ புரிஞ்சதா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்? எஸ் சார். அவன் எப்படிப்பட்டவன் இப்போதான் எனக்கு புரிஞ்சது. யூனிஃபார்ம்ல இருக்கிற நான் ஆத்திரப்படக்கூடாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, வில் யூ ப்ளீஸ் கோயிங் அவுட் சார். வெல் மிஸ்டர் ஸ்ரீதர், நீ ஒரு அப்பாவி. உன் ஃபேமிலி விஷயங்கள் உனக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆச்சரியப்படுவே, அதிர்ச்சி அடைவே. யூ வில் பி அட்டர்லி ஷாக்ட் சார். அந்த விஜயின் விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா என் வீட்டுல எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ரியலி? இன்ஸ்பெக்டர் பொசிஷன்ல இருக்கிற நீ மாமா தானேன்னு தன் இஷ்டப்படி எதையும் செய்யலாங்கிற தைரியத்துல அந்த விஜய் பண்ணன் தந்திரம் உனக்கு தெரியாதா? 30,000 கொடுத்து உன்னை அவன் தங்கச்சிக்கு கணவனாக்கிற ரகசியம் உனக்கு தெரியாதா? அந்த 30,000 ஒரு ராத்திரியில சூதாடி சம்பாதிச்ச ரகசியமும் உனக்கு தெரியாதா? ஒரே ராத்திரி 30,000 சம்பாதிச்ச சூதாடி எப்படிப்பட்டவன் யோசிச்சியா? அந்த புல்லாத பணத்தை உனக்கு தெரியாம, தன் தாய் தந்தையருக்கு தெரியாம, பலவந்தமா உன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றது உண்மையா இருந்தா? சாந்தம், சாந்தம். சொன்னதும் பொய்யே, கேள்விப்பட்டதும் பொய்யே, இதுல மெய்யதுவோ தெரியல. போய் உன்னுடைய மனைவியை கேளு, உண்மை உனக்கே தெரிஞ்சிடும். தேங்க்யூ சார். சாப்பிடலாமா?
எல்லாம் வாங்க. சாக வேண்டாம், விஷத்தை கொடு. ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன நடந்தது? என்ன என்ன நடக்கணும்? அதிகாரிகள் முன்னால தலகுனிங்க. என்னங்க இது? என்ன நடந்ததுன்னு சொல்லாம சொல்ல வேண்டியது நீ சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணை தந்தாங்களா இல்லையா? அதுக்காக அண்ணன் சூதாடினானா இல்லையா சொல்லு. ஏன் பேசாம இருக்கிற? அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பொருளாதவங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க அப்படித்தானே? ஏன் பேசாம இருக்கிற? ஏன் அப்படி தலையாத்த நிக்கிற? ஓ அண்ணன் எனக்காக வரதட்சணை தந்தானா இல்லையா உன்னை தான் கேட்கிறேன். சொல்லு, சொல்றியா இல்லையா சொல்லு. பரவாயில்லைங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, என்ன அடிக்கலாம். ஆனா இப்ப இந்த அடி விழுந்தது எனக்கு இல்லைங்க, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு. ஹலோ, நான் தாம்மா, அண்ணன் தான் பேசுறம்மா. அட என்னம்மா அது, மாமா ஏதோ கோவப்பட்டாரா? பரவாயில்லம்மா, தைரியமாயிரு. அது சரி, மாமாவை கொஞ்சம் என்கிட்ட பேர் சொல்லு. உங்களுக்கு போன். ஹலோ, ஹலோ மாமா. நான் சொல்றதை கேளு மாமா, நாம இன்னைக்கு ஆபத்துல இருக்கோம். என்னது? அதென்ன மாமா, நான் சொல்றதை நீங்க நிதானமா கேளுங்க. என்கிட்ட உதவ வாங்குறவங்க காடி தேவை ஆடுங்க. போலீஸ் வேஷத்துல அவங்க உன்னையும் உன் வீட்டையும் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடகமா? இல்ல மாமா, என்னதே இல்லை. திருடன் யாருன்னு தெரிஞ்சுக்காத நீ எப்படித்தான் பிடிக்க போறியும்? நான் அடிச்சு உதச்சி அந்த நாலு பேரையும் மூணா நம்பர் அறையில கட்டி வச்சிருக்கேன். வேணும்னா போய் பாரு, உன்னை உனக்கே தெரியும். அரைச்சாவி கவுண்டர்ல இருக்கு, புறப்பட உடனே பிளீஸ். யார் நீங்க? யாரு சார்? நாங்க காலிதான் ஆளுங்க சார். ஜிடி உண்டு.